டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டிஃபன் சாம்பார் இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவுறேன். ஸோ அதில் இருக்கிற தூசியெல்லாம் போகிறதுக்காக கழுவிட்டு அதை வடிகட்டி அந்த பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது குக் ஆகிறதுக்கு தேவையாக ஒரு 4 to 5 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு, ஸோ இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும் அப்படின்னா அது கொஞ்சம் எண்ணெய் வேணும், அதனால் ஒரு 4 drops ஆஃப் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்த 4 drops எண்ணெய் சேர்த்ததுனால இது நல்லா வெந்துடும். ஸோ அப்போ அந்த பருப்பை வந்து நல்லா கொதிக்க விட்டு பருப்பு வேகிற வரைக்கும் விட்டுறணும். ஸோ அதே டைமில் நான் வந்து கத்திரிக்காய் 2, ஒரு உருளைக்கிழங்கு, கேரட் 1, பீன்ஸ் 3, டொமேட்டோ 1, வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயை மட்டும் தனியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அது கருத்து போயிடும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தனியாக வச்சுட்டு மற்றது எல்லாம் வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து பொங்கி வந்ததும் இன்னொரு பேனை சுட வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, 1 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 tablespoon எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துற வேண்டிதான். ஸோ வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, ஸோ இதெல்லாம் தனியாக வெட்டி வச்சுருந்தது. அப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது அந்த காய் விட சாம்பாரில் நல்லாயிருக்கும். ஓரளவு எல்லா காயையும் எண்ணெயில் நல்லா புரட்டியாச்சு. ஸோ இப்போ சாம்பார் தேவையான அளவு 1/2 spoon ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம், 1/2 spoon மல்லிப்பொடி போட்டுக்கிறோம், 1 spoon சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலா கொஞ்சம் வறுபடுற அளவுக்கு காய்கறியோடு சேர்த்து வறுத்து விடணும். இது ரெடி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு, அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்போடு கலந்து விட்டுட்டு காய் வேகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றணும், சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ 3 to 4 cups அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டு இனி காயெல்லாம் வேக விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை காயம் போட்டு, காயம் 1/2 teaspoon போட்டுக்கலாம், வெந்தயம் 1/2 teaspoon போட்டுக்கலாம். ஸோ அதை கிண்டி விட வேண்டாம், அதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். இது இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லா காய்கறி பருப்பு எல்லாமே வெந்து வர்ற அளவுக்கு இதை நல்லா வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு. அப்புறம் 1 mixer jar 1 tablespoon தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 1 teaspoon சீரகம் எல்லாம் சேர்த்து பொர பொறன்னு அரைச்சிக்கணும். ஸோ இதை எடுத்து அந்த சாம்பாரில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பாருக்கு தாளிச்சு மட்டும்தான் ஊற்றணும், ஆல்ரெடி கருவேப்பிலெலாம் உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ ஒரு பேனை எடுத்து 1 tablespoon எண்ணெயை ஊற்றி சுட வச்சுட்டு எண்ணெய் சுட்டதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் 2 சிவப்பு வத்தல் சேர்த்துடணும். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ சாம்பாருக்கு தாளித்து ஊற்றியாச்சு. இந்த சாம்பாரில் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஒரு பவுலில் மாற்றி காட்டியிருக்கேன்.